காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டன் ட்ரீவ்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டன் காஃபி மாயா 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 எல்லாம் மாயா சாயா 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 எல்லாம் சாயா ஹே புஜிதா ஷோ ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கேன் ஏன்னு கேட்க மாட்டேன் கேட்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு தடவை நீ டான்ஸ் ஆடுறப்போ பாட்டு பாடுறப்போ எல்லாருக்குமே தெரியும் கெஸ்டோட இன்ட்ரோ தான் அதை ஒவ்வொரு தடவை நான் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டு டயர்ட் ஆயிடுச்சு சரி விடு விடு இந்த பாட்டு இந்த டான்ஸ் எல்லாமே கெஸ்டுக்காக தான் அப்படின்றத ஆடியன்ஸும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ இன்னைக்கு வந்திருக்க கெஸ்டை பற்றி சொல்லணும்னா நடிச்சாங்க என் திருடா திருடி போனாங்க நம்ம இதயத்தை வருடி ஆடினாங்க மன்மதராசா டான்ஸு கிடைச்சாங்க இவங்களுக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸு சன் டிவியில் பண்ணாங்க ரன்னு இவங்க பண்ணுற சீரியல் ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே வின்னு

இட்ஸ் பிக் சேலஞ்ச் இருக்கு சூப்பர் மேம் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து மீட் பண்றோம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் இப்போ வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாங்க ஏன் அப்படின்னா வந்து பூவே உனக்காகல உங்களை வந்து திரும்பி வந்து பார்த்து நாங்கள் ரசிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த பூவே உனக்காக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்டு உனக்காக வந்து ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே கேரக்டர் சொன்ன உடனே அவர் ஆர் யூ ஷோர் யூ காட் த ரைட் நம்பர் கரெக்டாக எனக்கு தான் கால் பண்ணணுன்னு நினச்சிங்களா ஆமாம் மேடம் உங்களுக்கு தான் கேட்டுருக்கோம் லைக் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் இந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு வில்லி கேரக்டருக்கு யாரும் கேட்டதே இல்லை சரி ஓகே மேபி இட் வில் பி லைக் ஒரு சேலஞ்சாக இருக்கும் ஒரு மேக் ஓவர் இருக்கும் சரி ஓகே நான் சொன்னேன் தென் ஐ வாஸ் லைக் வென் ஐ வென்ட் டு த லொக்கேஷன் ஆல்சோ த டீம் வாஸ் ஸோ ஸ்வீட் சோ ஸ்வீட் லைக் மேடம் நல்லா பண்ணுவோம் மேடம் நீங்கள் படாதீங்க அண்ட் ஐ வாஸ் லைக் எவ்ரி சிங்கிள் டேக் அம் லைக் இது ஓகேவா இது பரவாயில்லையா இட்ஸ் லைக் யூ நோ ஐ ஐ ஐ வாஸ் ஐ வாஸ் வெரி நர்வஸ் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதே இல்லை ஸோ ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஸோ ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் த என்டையர் டீம் ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் 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 லைக் அண்ட் என்ன சொல்கிறது ஐ ஆம் ஸோ நர்வஸ் ஈவன் டாக்கிங் அபவுட் தட் கேரக்டர் ஆக்சுவலி எப்பவுமே வில்லி கேரக்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உண்மையிலேயே வந்து நீங்கள் ரொம்ப கைண்ட் ரொம்ப டவுன் டு அர்த் அப்படி இருக்கிறப்போ இந்த வில்லி கேரக்டர் வரப்போ ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா ஸ்பெஷலாக எனக்கு வந்து மை ஐடலு ஸ்ரீதேவி மேடம் பழைய ஸ்ரீதேவி மேடம் ஸோ அவங்க ஒரு ரெண்டு மூணு படம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு அவங்க நடிப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ ரீ வாட்ச் ஆல் தோஸ் ஃபிலிம்ஸ் லிட் மீஸ் எ ஸ்ட்ரை டூயிங் அந்த மாதிரி ஐம் ஐ இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ட்ரயிங்

தட் வாஸ் என்னது லைக் இந்த மாதிரி கேட்குறாங்க நீ என்ன எனக்கு தெரியாதுங்க நான் சொன்னேன் சரி அவங்க அவங்க டேக்கில் இருந்தாங்க ஷூட்டில் அதுக்கப்புறம் கால் பண்ணிட்டு ஒன் ஃபுல் லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் தெரிய இந்த இந்த இருக்கும் 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 இது இது லைக் ஓகேங்க ஸோ என்ன பண்ணலாம் பண்ண உனக்கு பிடிக்கணும்னு உனக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ண சார் பிடிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க இட்ஸ் நாட் தட் இட்ஸ் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங் அடிக்கடி ஐ வாஸ் சேம் த சேம் திங் இட்ஸ் அ சேலஞ்ச் அங்க ஆக்சுவலி அந்த ஒரு வில்லி கேரக்டர் வந்து லைட்டாக நாங்கள் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதுவும் அந்த பாட்டில் என்னடா இழுவை ஸோ மேம் எல்லாமே வந்து சூப்பராக நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களே நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து நான் கரெக்டாக இந்த இது ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணுவேன் ஹீரோயினாக தான் பண்ணுவேன் அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாது ஐ வாண்ட் டு பிரேக் ஆல் த பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பாக்குறோம் வீட்டுல உங்களோட வீட்ல வந்து அதிகமா தாலாட்டை பாப்பாங்களா இல்ல பூவே உனக்காக பார்ப்பாங்களா இப்போதான் பூவே உனக்காக ஸ்டார்ட் ஆயிருக்காங்க ஏங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்க இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் லக்கிலி எல் ரெண்டுமே பார்ப்பாங்க ஸோ டைமிங்ஸ் எல்லாம் கிளாஷ் இல்லைல்ல ஸோ ஐம் வெரி ஹாப்பி மத்தியானம் அது பார்த்துட்டு சாயந்தரம் இது வருது லஞ்ச் டைம்ல அவங்க டின்னர் டைம்ல நான்

மேம் நம்ம ஜாலியா வந்து நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் கேம் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ ஜாலியா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் பூஜிதா சாயா சிங் பூஜிதா தெரியும் சாயா சிங் பூஜிதா சாப்பிடுறாங்க சாயா சிங் பூஜிதா சிரிக்கறாங்க ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஸ்வீட் சாப்பிடுகிறதே அப்படிங்கறது என்ன அப்படி தான் உட்கார்ந்துட்டு இருக்க ஆச்சரியமா சோ மேம் நம்ம வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேம் விளையாட போறோம் மேம் அதுக்காக நான் தயாரா இருக்கேன் நீங்க தயாரா இருக்கீங்களா மேம் என்ன மேம் இல்லன்றீங்க ஓகே ஓகே மேம் ஓகே

रसगुल्ला, जांगरी, गुलाब जामुन, जिलेबी, <laughs> जांगिरी आओगे <laughs> सोल्डा किला, सैंडविच मलाई सैंडविच, रसमलाई मलाई, कटली, अबे चल 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 बर्फी, बासंदी, लड्डू, बूंदी, ये लम्बा शार्पर, आवाम पुड़चू चल लड्डू पुड़ी क्या हमें बूंदी, केक, माम केक, केसर जाना, स्वीट्स, स्वीट्स जाना, जा, केक जा, अब जा, चॉकलेट

ஒன் குலாப் ஜாமுன் அது நான் ஏற்கனவே சொல்றேன் ரிட்டன் நான் சொல்லிட்டேன் சொல் ஸ்வீட் ஜாமூன் ஏய் ஸ்வீட் ஜாவுன்னு சொல்லி தனி வைத்தது அஷ்வத் நீ தோத்துட்டேன் நீ ஆப்பிள் பை சடன்லி இதெல்லாம் நம்ம சாப்பிடுற வேணும் இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது ஐயோ பிரேக்

மாமே சொல்ல மாட்டாங்க நோ அப்படினு சொல்லிட்டு மாம் நீங்க வேணாம்னு சொன்னாலே அங்க தான் வருவாங்க அவங்க எதுமே சொல்லாம இருந்தா நான் பர்மனன்ட்டா இங்க வந்துடுவேன் ஹலோ கிருஷ்ணா சார் ஆ ஓகே வந்துட்டேன் சோ இன்ட்ரஸ்டிங்கான இந்த பெல் கேமை நம்ம முடிச்சிட்டோம் இப்போ வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண போறோம் மேம் இதுல வந்து நெவர் ஹேவ் எவர் அதுதான் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண போறோம் இப்போ நாங்க ஒரு சில क्वेश्चंस கேட்போம் அதுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்றத மட்டும் வந்து சொன்னா போதும் ஆனா அது வந்து நீங்க எப்படி சொல்லப் போறீங்க அப்படினா

ஸோ அம்மாவுக்கு சொல்லாமல் நான் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டேன் ஐ ஸ்டில் ஃபீல் பேட் பிகாஸ் யூனோ ஐ ஜஸ்ட் ஃபீல் பேட் ஐ ஷுட் ஹவ் டோல் அம்மா அம்மா நான் சாப்பிட்றேன்னு ஒரு சந்திரன் ஒரு சூரியன் ஒரே ஒரு சாயம் சின்ன வயசில் உங்களுக்கு இல்லை காலேஜ் டைம்லேயோ ஸ்கூல் டைம்லயோ ஏதாவது க்ரஷ் இருந்திருப்பாங்க செலிபிரிட்டி க்ரஷ் அந்த க்ரஷை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா நேரில் இல்லையா மேம் யார் மேம் அது அமிதாப் பச்சன் சார் அமிதாப் பச்சன் சார் உம் மை காட் அவரை மீட் பண்ணதே இல்லையா மீட் பண்றீங்க மேம் இதுக்கு அப்புறம் கூடிய விரைவில் வந்து நீங்க வந்து மீட் பண்ணுங்க அது சின்ன வயசுலங்க அதுக்கு அப்புறம் நான் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு ஐ ஹேவ் திஸ் ஹியூஜ் கிரஷ் ஆன் அஜித் சார் ஹியூஜ் கிரஷ் நான் உங்களுக்கு மீட் பண்ணல ஓ மை காட் கூடிய சீக்கிரம் மீட் பண்றீங்க மேம் வணக்கம் தம்பி நான் ஷோல சொல்லிட்டீங்க சீக்கிரமா மீட் பண்றீங்க செல்ஃபி எடுத்து நீங்க போடுறீங்க இன்ஸ்டாகிராம் ஓ மை காட் தட்ஸ் லைக் Dream come true லைக்கா அல்லது வி விஷ் யூ லவ்லி சூப்பர் நெக்ஸ்ட் கிருஷ்ணா அவர்கிட்ட எப்பவாவது போய் சொல்லிருக்கீங்களா சின்ன பொய்யா கூட இருக்கலாம் ஐயோ நான் கூட வந்து ஏதோ சின்ன பொய்யா கூட இருக்கலாம் சொல்லும்போது ஆ ஓகே குலாப் ஜாமுன் மாதிரி வந்து சாண்ட்விச் சாப்பிட்டு நேத்து அப்படின்ற மாதிரி டயட்டை மிஸ் பண்ணிட்டா அப்பலாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஏகப்பட்ட விங்கா இருக்கே டோட்டலா அண்ட் அடுத்து எதாவது ஒரு ஹீரோவோ இல்ல ஒரு ஹீரோயினோ அவங்களுடைய படம் பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிருக்கா ஸோ ஸ்ரீதேவி மேமோட படம் மூன்றாம் பிறை தட் இஸ் ஐ எம் லைக் ஐயோ அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு ஒரு பண்ணணும்னு ஆசையாக இருக்கு ஐம் லைக் யூனோ ஷீ இஸ் ஸோ கியூட் ஷீ இஸ் லைக் அவங்க வந்து லைக் ஐ டோல் அபவுட் மை ஹஸ்பண்ட் அந்த ஸ்கிரீனில் வந்த உடனே இஸ் லைக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரொம்ப டிஃபிகல்ட் அவங்க வந்து எவ்ரி ஷார்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை தனமாக ஏதாவது ஒரு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேரி தட் ஃபிளாலெஸ்லி சம்டே ஓகே ஸோ நெவர் ஹாவ் ஐ எவர் அந்த செக்மெண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகாக ஹானெஸ்டா பதில் சொன்னீங்க எல்லாருக்குமே இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு இருக்கும் நிறைய தடவை நீங்க நிறைய இடங்கள்ல ஆன்சரும் பண்ணியிருப்பீங்க ஆனாலும் எங்களுக்கு இப்போ உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு திருடா திருடி அந்த டேஸ் முக்கியமா அந்த பாடல் மன்மதராசா பாட்டு வந்து பட்டி தொட்டி எங்கேயும் பயங்கர ஹிட்டு இப்போ வரைக்கும் அந்த பாட்டை ரசிக்காத ஆளே கிடையாது எப்படி மேம் இருந்தது அந்த ஃபுல் ரெக்கக்னிஷன் அந்த ஃபேம் அந்த லவ் அதை பத்தி சொல்லுங்க ஐ ஹவ் செட் திஸ் பட் ஐ ஐகேன் ஃபர்ஸ்ட்டு டைம் எனக்கு வந்து கேசெட்ஸ் அந்த டைமில் கேசெட்ஸ் இருந்தது அந்த கேசட்ஸும் லிரிக் பேப்பர் வந்து வீட்டுக்கு வந்தது பெங்களூர் வந்தது ஸோ நான் அது போட்டு அதுக்கு முன்னாடியே என் டிசைனர் வந்து லைக் ஐ சைட் நித்யா அண்ட் ரஃபி அவங்க தான் அப்போல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அண்ட் தி ஆர் கண்டினியூ டு மை லுக்ஸ் அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லாங்க நாங்கள் பாட்டை கேட்டோம் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு நல்லா கம்பேரிசன் எல்லாம் கொடுத்தாங்க பயங்கரமாக ஹைப் கொடுத்தாங்க சரி அங்கே ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அந்த கேசட் வந்த உடனே நான் ப்ளே பண்ணேன் அண்ட் தென் இட்ஸ் ஸ்டார்டட் ராசா ராசா லைக் மம்மி நான் அந்த மாதிரி பாட்டுகள் கேட்டு எனக்கு பழகும் இல்லை தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதை நான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் இம்மிடியட்லி ஐ வாஸ் கிரைம் அது மம்மி எனக்கு வந்து பிடிக்கல மம்மி நான் பண்ண மாட்டேன் மம்மின்னு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா அது நம்ம வேலை என்ன இருந்தாலும் நீ பண்ணி தான் ஆகணும் சரி சம்மம் வேணும் எப்படியோ ஏதோ இங்க எல்லாம் கருப்பு கருப்பா நான் வந்து ஸ்பாட்டுக்கு பண்ணேன் ஸ்பாட்டுக்கு போட உடனே ஐ மெட் ஸ்வ்ஷங்கர் மாஸ்டர் ஸ்வ்ஷங்கர் மாஸ்டர் வந்து பிளாக் கலர் க்ளாஸ்ஸு ஒயிட் கலர் இதில் இருந்தாங்க டேரக்டர் சர்தானேமா இவங்க தான் கொரியோகிராஃபரு சார் சாயசிங்கன்னு வணக்கம்மா பிகாஸ் எனக்கு ஸ்வீஷங்கர் மாஸ்டர் பதினே தெரியாது அவங்க என்னமோ நமக்கு வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு நான் ஆக நினைச்சேன் ஐ ஐ டென்ட் நோ அபவுட் ஹெப் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே வாம பாருமா ஆக்ஷன் டான்ஸ் சவுண்ட் அவங்க பயங்கரமாக இந்த நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாஸ்டர்ஸ் ஐ வாஸ் சாரி சார் என்னால் முடியாது ஓ சார் இந்த அளவுக்கு எல்லாம் என்னால் முடியாது சார் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு டான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது சார் என்னால் முடியாது யூ ஒன்ட் பிலீவ் உண்மையாகவே நம்ம டெக்னீஷியன் ஒருத்தர் லைட் பிடிச்சிட்டு தான் என்னங்க மேடம் சொல்கிறீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் பண்ணலாம் வாங்க மேடம் அவங்க வந்து சொன்னாங்க ஐ வாஸ் இஸ் லிக்கிங் அட் லைக் நமக்கே இல்லாத ஒரு கான்ஃபிடென்ஸ் மத்தவங்களுக்கு இருக்கே அவங்களுக்காக நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் போனேன் தென் இட் வாஸ் ஐ த ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் ஐ வாஸ் சோ ஷை கை இப்படி நீட்ட முடியல காரம் அப்படி இல்லை ஸோ ஐ திங்க் ஐ டிட் சம் த்ரீ டேக்ஸ் ஆர் சம்திங் அதுக்கப்புறம் தென் சிவசங்கர் மாஸ்டர் பழகி போயிட்டாங்க தென் ஹி வாஸ் லைக் மா நீ ஒன்றும் கவலையே படாதே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி

அண்ட் தட் வாஸ் வித்ரம் விக்ரமன் ஆல்சோ பிகாஸ் நான் வந்து பித்தா மகன் பார்த்திருந்தேன் ஐ ஆம் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஆக்டிங் நான் வந்து ஐ டூ தட் சாங் அண்ட் விஜய் சார் கூட லைக் ஐ வாஸ் ஸோ நர்வஸ் நான் வந்து ரிஹர்சல்ஸ் மேலே மேலே ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் சார் வந்தாங்க ஒரு வாட்டி எல்லாரும் பார்த்தாங்க நானும் மை ஸ்டெப்ஸ் லுக்கிங் அட் விஜய் ஃபர்ஸ்ட் பர்சன் ரெடி ரெடி தென் அவங்க வந்தாங்க நடிச்சாங்க சொதப்பிட்டேன் நான் லைக் ஒன் மோர் சாரி சார் சாரி சார் ஐம் சாரி சார் பரவாயில்லா ஓகே இன்னொரு ஃபீலிங் சோ பேட் ஐம் லைக் ஸோ சாரி சார் ஸோ சாரி சார் நான் நான் ஐ வாஸ் சார் நான் நிறையா ரிஹர்சல்ஸ் பண்ணேன் சார் ஆனால் அவங்க கூட ஆடும்போது எனக்கு ஐம் ஐம் ஸோ நர்வஸ் சார் எனக்கு ஒன்றுமே தோட்டேன் வெரி ஸ்வீட் நோக்க எனக்கு காதலே விடலை அவங்க அவ்வளோ சாஃப்டாக பேசினாங்க லைக் பரவாயில்லமா இட்ஸ் ஓகே ஒன் மோர் போகலாம்

அவ்வளோ எல்லாம் நீங்க பிராக்டீஸ் பண்ணதேவேல நல்லதா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சார். थैंक यू सर. அந்த காலத்துல ஃபோன்ஸ் கிடையாது वी डنٹ ஹேவ் தோஸ் ஃபோன்ஸ். अदरवाइज आई वुड हैव टेकन செல்ஃபி அண்ட் ஆல். ஐ மிஸ் தோஸ் திங்ஸ் अबाउट ஒர்க் லவ்லி லவ்லி மேம் இன்னைக்கு தான் வந்து இந்த வைரல் அப்படின்ற வார்த்தை வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் பண்ண சாங்ஸ் எல்லாமே அப்போவே பயங்கர வைரல் எல்லா சாங்குமே வந்து இன்னி வரைக்கும் இப்போ இருக்கிற கிட்ஸ் கூட வந்து ஒரு ஃபேவரட்டான நம்பராக இருக்குது அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஸோ பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க இப்போ பூவே உனக்காகலையும் இன்னும் டெய்லியே வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டை வந்து கொடுத்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சன் டிவிக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ரன் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ புவேவனுக்காக இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் ரோல் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் மை டீம் மை டிரெக்டர்ஸ் மை டிசைனர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கிறதா ஒரு தட் இஸ் தட் இஸ் அன் எஃபர்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் மீ நான் எப்போவுமே சொல்வேன் ஆக்டர்ஸ் வந்து ஒரு மேனிக்வீன் மாதிரி அவங்க வந்து ஒரு மூஞ்சி தான் பட் த எஃபர்ட் தட் கோஸ் பியாண்ட் இஸ் த ஸ்டாஃப் so i am just one face and uh, you can hate her you can hate her as much as you want because i also hate her <laughs> the ranjina character but if possible do show some love to the team and to the uh, people who are putting in a lot of effort to bring in that uh, character alive so thank you so much for supporting me and loving me thank you again முலி ஆக்சுவலா ரஞ்சனா கேரக்ட்ரை வேணால் நாங்கள் வந்து ஹேட் பண்ணலாம் ஆனால் சாயாசிங் மேம்க்கு ஒன்லி லவ் 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 மட்டும்தான் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் வந்து யூ சொல்லணும் மேம் அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்களுக்கு டைம் போனதே தெரில இன்னும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு அது ஃபுல்லாக வந்து தேங்க் யூ தேங்க் யூ மச் மேம் தேங்க் யூ மச் சூப்பர் மச் தேங்க் மச் தேங்க் மேம் ஸோ உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சாயா சிங் மேம் வந்திருந்தாங்க உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் டேவியை ரொம்ப ஹாப்பியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட வந்து சந்திக்கிறோம் அண்டர் தன் இஸ் பாய் ஃப்ரம் அஸ்வத் அண்ட் பூஜிதா இது வணக்கம் தமிழாக வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீவ்ஸ் உடன் வழங்குவோர் லெவ்ஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி